வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு. ஒரு ஊரில் ஒரு குடியானவன் இருந்தான். குடியானவன் என்றால் விவசாயி. அந்த ஊருக்கு ஒரு சாமியார் புதுசாக வந்தார். அவர்கிட்ட போய், சாமியே வாழ்க்கையில் வந்து நிம்மதியே இல்லை சாமியே, நான் நிம்மதியாக வாழறதுக்கு எதுனா ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சாமியார், இன்னிலிருந்து நீ ஆடு வளர்த்துக்கோ அப்படிங்கிறார். இதே போல் ஒவ்வொரு நாளும் அவன் போகிறான். போகும்போது ஒவ்வொரு நாளும் கோழி வளர்த்துக்க, பூனை வளர்த்துக்க, நாய் வளர்த்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். இவனும் பாவம் அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக ஒரு முறை வரான், சாமி என்ன சாமி வாழ்க்கையில் வந்து நிம்மதிங்கிறது சுத்தமாக போயிடுச்சு சாமி, பூனையை நாய் விரட்டுது, கோழியை பூனை விரட்டுது, வீடே அல்லகலோலமாக இருக்குது சாமி, என்ன சாமி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சாமியார் வந்து, சரி போட்டோம் எல்லாத்தையும் விரட்டி விட்டுரு, நாளைக்கு வந்து பாரு. அவன் போனால் எல்லாத்தையும் விரட்டி விட்டான், வந்தான். சாமியார் கேட்டார், இப்போ எப்படி இருக்குது லைஃபு சாமி? சொர்க்கம் சொர்க்கம் மாதிரி இருக்குது சாமி, நேற்றுக்கு தான் நான் நிம்மதியாக தூங்கினேன்,